எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, காலையில நிஃப்டி பையபோ கட் பண்ணிட்டு மேல டார்கெட் ஒன்னை ரீச் பண்ணுச்சு. மையபோ கட் பண்ணிட்டு மேல டார்கெட் ஒன்னு ரீச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் கீழே செல்பிலோவை கட் பண்ணிட்டு கீழே டார்கெட் ஒன்னை ரீச் பண்ணியிருக்கு. பட் இன்னைக்கு கீ லெவல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா கீ லெவல்ஸுமே இந்த இன்ட்ராடே லெவல்ஸ் உள்ளதான் இருக்கு. உதாரணத்துக்கு மார்க்கெட்டோடைய டார்கெட் ஒன் அப்படிங்கிறது 17,332, விச் இஸ் பொசிஷனல் பை. அப்போ மார்க்கெட் அதை டச் பண்ணிட்டு அங்க ஸ்டாக் பிடிக்க முடியாம போய் பொசிஷனல் பை அப்போக்கு மேல ஸ்டேபிள் ஆக முடியாம டார்கெட் ஒன் வந்து மறுபடியும் நியூட்ரல் ஜோன் வந்துச்சு. மறுபடியும் செல்பிலோ கட் பண்ணி கீழே டார்கெட் ஒன் போயிருக்கு. இங்க செல்பிலோ அப்படிங்கிறது, செல்பிலோ அப்படிங்கிறது பொசிஷனல் லெவல் 17,262. ஸோ இன்ட்ராடேல லெவல்ஸ் கூட மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு கீ என்னன்னா, ரெண்டு விஷயம் கீ. ஃபண்டமெண்டலா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு யூஎஸ் ஜாப் டேட்டா வருது. நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், அது இந்த வீக்கெண்ட்ல யூஎஸ் ஜாப் டேட்டா இருக்கு அப்படிங்கிறது. இன்னைக்கு ஈவினிங் யூஎஸ் ஜாப் டேட்டா வருது. ஸோ இது ஃபண்டமெண்டல். யூஎஸ் ஜாப் டேட்டா எப்படி இருக்கோ அதை பொறுத்து மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் அமையும். யூஎஸ் மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் மாறும், நம்ம மார்க்கெட் அதுக்கு அந்த மாதிரி மாறும். பட் டெக்னிக்கலா நம்ம பார்த்தோம்னா, டெக்னிக்கலா நமக்கு ஈஸியான ஒரு சிம்டம்ஸ் இருந்து கிடைச்சோம். என்னன்னா, இன்னைக்கு 262 கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் க்ளோஸ். 332 மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா தட்ஸ் அ பாசிட்டிவ் க்ளோஸ். ஓகே, 262 கீழே கான்ஸ்டன்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கிடைக்கும் பொழுது மார்க்கெட் பெரிய அளவுல ஃபாலோ ஆக ஆரம்பிச்சு. 332 மேல கான்ஸ்டன்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கிடைக்கும் பொழுது மார்க்கெட் பெரிய அளவுல ரேலி ஆக ஆரம்பிச்சு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 332 மேல நம்மளுக்கு நேற்று ஓப்பனிங் கிடைச்சிச்சு, ஆனா க்ளோஸ் கிடைக்கவே இல்லை. க்ளோஸ ரொம்ப கேர்ஃபுல்லா 332 போட்டு கீழே கொண்டு வந்து முடிச்சாங்க. இந்த நேரத்தும் க்ளோசிங்கும் 332 மேல க்ளோசஸ் இல்ல. 332 மேல ஒரே ஒரு ஓப்பனிங் கிடைச்சது, அதோட அந்த ஓப்பனிங்க பர்ஃபெக்டா புல்ஸ்ல யூட்டிலைஸ் பண்ண முடியல. சோ அந்த அப்டேட் கேன்சல் ஆயிருச்சு. சோ ஆப்வியஸ்லி 332 மேல கான்ஸ்டன்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கிடைச்சாலும், இல்ல 262 கீழே கான்ஸ்டன்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கிடைச்சாலும் மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தரா ஃபிரஷ் ட்ரெண்ட் இங்கிருந்து கிரியேட் பண்ணும். சரி, 332 மேல அது அப்டேட், 262 மேல டவுன் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் ஓவராலா இன்னைக்கும் அதே ரேஞ்சுக்கு தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. இந்த எந்த பக்கம் ஸ்டேபிளைஸ் ஆகும் அப்படிங்கிற முடிவை ஃபண்டமெண்டலா இந்த யூஎஸ் மார்க்கெட் தான் நம்மளுக்கு, யூஎஸ்ஓட ஜாப் டேட்டா நம்மளுக்கு தரணும். பேங்க் நிஃப்டி இன்னுமே சுவாரஸ்யமான மூமெண்ட்ல தான் இருக்கு. பேங்க் நிஃப்டியில் நேற்று நைட் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், 39,228 இட் இஸ் அ பொசிஷனல் பையபோ அண்ட் 38,780 பொசிஷனல் செல் பிலோ. மார்க்கெட் பேங்க் நிஃப்டியும் அது ரெண்டுக்குள்ள தான் மாறி மாறி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் இன்ட்ராடே லெவல்ஸ் தான் அது இருந்து இருக்கு. இன்ட்ராடே லெவல்ஸ் தான் அது இருந்து இருக்கு. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 38,780 கீழே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அது நெகட்டிவ். 39,228 மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் அது பாசிட்டிவ். இன்னைக்கு அதோட மட்டும் நியூட்ரலாக இருக்கு. எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா, யூஎஸ்ஓட ஜாப் டேட்டா நோக்கி இருக்கு. ஏன்னா யூஎஸ்ஓட ஜாப் டேட்டா தான் அடுத்த ஃபெட் மீட்டிங்கில் எந்த அளவுக்கு ரேட் ஹைக் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் கிரியேட் பண்ணுங்க. மீன்வைல் யூஎஸ்ஓடைய டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு, டாலர் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. தப்ப நம்ம இன்னைக்கு இந்தியன் ருப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா 82 மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெக்கார்டு லோ, ரெக்கார்டு லோ. 82 மேலே டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இட் இஸ் கம் சம்திங், இட் இஸ் நாட் என்ன சொல்றது, ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கு இந்தியன் ருப்பி. இது இம்போர்ட் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். நம்மளுடைய நம்ம எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் தான் அதிகம், எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ட்ரேட் பேலன்ஸ் பார்த்தாங்களா புரியும். ஸோ ஓவராலா இன்னைக்கு க்ளோஸ் எங்கிறது தான் புல் அண்ட் பியருடைய கான்செப்டா இருக்கு. புல் அண்ட் பியருடைய ஃபைட் ரெண்டுமே எங்க இருக்குன்னா, 262 332 தான் இருந்தது. காலையில ஃபைட்ட 332 கொண்டு போனாங்க, அங்க ரிஜெக்ட் ஆயிருச்சு. இப்ப ஃபைட்ட 262 கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ 262 ஃபைட் எப்படி போகுதுன்னு அப்படி பார்ப்போம். எங்க க்ளோஸ் ஆகுது அப்படிங்கறத வச்சு தான் நம்ம பார்த்தா மார்க்கெட் மூவ் ஆகுங்கிற டிசிஷன் நம்ம எடுக்க முடியும். ஓகே, அதை நம்ம போஸ்ட் மார்க்கெட் போல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஸ்டே டியூன்ட் வித் தி லெவல்ஸ் கைஸ். தேங்க்ஸ் எவ்ரிவன்.